السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى خصوصا على الرسول المصطفى صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، அல்லாஹ் நல்லடியார்கள், ஜும்மாவுடைய இரவு சிறப்பிற்குரிய இரவு, இபாதத்திலேயே கழிப்பதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். சிலரை இபாதத்திற்காகவே தேர்ந்தெடுத்திருக்கிறார். காலையிலிருந்து மாலை, மாலையிலிருந்து இரவு, இரவிலிருந்து சஹஜ், தொடர்ந்து இபாதம் செய்து கொண்டிருப்பார். தடைவரைய மாட்டார்கள், எரிச்சல் பட மாட்டார்கள். ஆனால் இந்த நசீப் எல்லோருக்கும் கிடைக்கும். நம்முடைய ஊர் மக்களுக்கு இப்படிப்பட்ட பெரும் தௌசியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இப்போது நம்முடைய ஊரிலே புகாரி சரீஃப் அசரிலிருந்து இஷா வரை ஓதுகின்ற, ஓதுவதை கேட்கின்ற ஒரு பெரிய நசீப் கிடைத்திருக்கிறது. அன்பானவர்களே, குர்ஆனுடைய விளக்கங்கள் எல்லாம் நபியுடைய ஹதீஸில் தான் இருக்கிறது, தெரிந்த விஷயம்தான். நம்முடைய நபியின் ஹதீஸை புறக்கணித்து விட்டு குர்ஆனை விளங்கவே முடியாது. என்ன அரபு மொழியில் பாண்டித்தியம் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, புகாரி சரீஃபுடைய விளக்கங்கள் மௌலவி ஆலிம் மௌலவி ஃபாதிலுடைய பட்ட வகுப்புகளிலே ஒரு நாளைக்கு இரண்டு பீரியட் நடத்தப்படுகிறது. அப்படி நடத்தினாலும் அது முழுமை அடைவதில்லை. ஆனால் இந்த புகாரி சரீஃபினுடைய இந்த வாசித்தல் என்ற நடைமுறையின் காரணமாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நபியுடைய அந்த மொழிகள் வாசிக்கப்பட்டு காதில் விழுந்து இருக்கின்றன. இன்று ஆறாவது நாள். இந்த நாளுடைய அந்த ஒரு விருதில் என்ன என்ன பாடங்கள், எத்தனை பாடங்கள், அதில் எத்தனை துணை பாடங்கள், சொல்ல முடியாத அன்பானவர்களே. கிதாபுல் ஜனாயின் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதன் அவனுடைய உடலிலிருந்து ரூறு பிரிந்துவிட்டால், பிரிந்த நேரத்திலிருந்து அவனை பகுவில் வைத்து அடக்கும் வரை என்னவெல்லாம் செய்ய வேண்டும்,
எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதற்காக ஒரு தனி கிதாப் பல பக்கங்களில் இதே திசையில் இன்று கிதாபு ஜகாத் ஜகாத்துடைய பக்கங்கள் தொழுகையுடைய பாடங்கள் முடிந்தவுடன் இமாம் புகாரி ஜகாத்துடைய பாடத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆம், தொழுகையையும் ஜகாத்தையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது, தனித்து பார்க்க முடியாது. வாக்கு ஜகாத் சுமார் 81 இடத்திலே அல்ல தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை வாரி வழங்குங்கள். தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை வாரி வழங்குங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். உடவுடன் தொடர்புடையது தொழுகை, பொருளுடன் தொடர்புடையது ஜகாத். இன்னொரு கோணத்தில் பார்த்தால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை தொழுகை, அல்லாஹ்வுடைய படைப்புகள் நம்மை போன்ற தேவையான மனிதர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட கடமை ஜகாத். தொழுதோம், வணங்கினோம், விக்ர் செய்தோம், தஸ்மி செய்தோம், குர்ஆன் ஓதினோம், முக்தி அடைந்துவிட முடியாது, சொர்க்கலோகத்திற்கு சென்றுவிட முடியாது. அல்லாஹ் சொல்வான், உன்னை போன்ற படைப்புகள் நீ எப்படி என்னுடைய அடிமையோ அதை போன்று உன்னை போன்ற படைப்புகள் எத்தனை இருக்கு, அதற்காக சில கடமைகளை உன் மீது நான் ஆற்றியிருக்கிறேன், அதையெல்லாம் ஒழுங்காக முறையாக நீ செய்தால்தான் என்னுடைய அன்பை பெற முடியும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நான் பிள்ளைகளாக இருந்தால் பெற்றோர்கள், பெற்றோர்களாக இருந்தால் பிள்ளைகள், அண்ணன்களாக இருந்தால் தம்பிகள், தம்பிகளாக இருந்தால் அண்ணன்கள், கணவர்களாக இருந்தால் மனைவிகள், மனைவிகளாக இருந்தால் கணவன்கள், உறவினர்கள், உறவினர்கள், அடுத்த வீட்டார், அண்டை வீட்டார், எதிர் வீட்டார், எல்லோருக்கும் கடமைகள் இருக்கின்றன. அன்பானவர்களே, ஆனால் கிதாபு ஹஜ், கிதாபு சௌம் ஒவ்வொரு பாடமும் சொல்லுகிறது, என்னை சொல்லுங்கள், என்னை சொல்லுங்கள், என்னை சொல்லுங்கள் என்று. நான் எதை சொல்லுவது, எதை சொல்லாமல் மகரிபுக்கு முன்பு இதை பற்றி பேசலாம் என்று மனதில் வந்தது, மகரிபுக்கு பின்பு இல்லை இதை பற்றி பேசலாம் என்பது எண்ணம் மாறிவிடும். அன்பானவர்களே, இன்றைய பாடத்தினுடைய இன்றைய ஜுமுவுடைய முதல் பாடத்தில் தெரியுமா, காபிர்களில் இருக்கின்ற அந்த சிறுவர்கள் அவுலாதுல் முஸ்லிகீன், காபிர்களுடைய சிறுவர்கள், அவர்கள் பருவ வயதை அடைவதற்கு முன்பு சுமார் 12 வயது அல்லது 13 வயது, மரணம் அடைந்து விட்டால் அவர்கள் சொர்க்கலோகத்திற்கு செல்வார்களா நரகத்திற்கு செல்வார்களா? முஸ்லிம்கள் சொர்க்கலோகத்திற்கு செல்வார்கள், காபிர்கள் நரகத்திற்கு செல்வார்கள். ஆனால் பருவ வயதை அடையவில்லை, சிறுபிராயம்
இன்னும் கடமை ஒன்றும் வரவில்லை. ஒரு தாசனுடைய வீட்டில் 7 வயது பையன், ஒரு தாசனுடைய வீட்டில் 5 வயது மகள் மரணம் அடைந்துவிட்டால் எங்கே செல்வார்? இதை பற்றிய பாடம் இருக்கு. முஸ்லிம் சிறுவர்கள் அவர்கள் நேரடியாக சொற்பவாசத்துக்கு சென்று விடுவார்கள். கருத்து வேற்றுமையே இல்லை. காவிரர்களுடைய சிறுவர்களை பற்றி சிலர் சொல்லுவார்கள், எப்படி அவருடைய அச்சா அம்மா நரகத்திற்கு செல்வார்களோ அப்படித்தான் அந்த பிள்ளைகளும் சொல்வார்கள். ஆனால் இது சரியான கருத்து. இன்னும் சிலர் சொல்வார்கள், அவர்கள் பருவயனை அடையவில்லை, அவர்களுக்கு கட்டளை வரவில்லை, எனவே அவர்களை பொறுத்து காசிர்கள் சொர்க்கத்தில் நரகத்திற்கு சென்றால் இவர்கள் சொற்பலோகத்திற்குத்தான் அடித்து சொல்வார்கள். இப்படியாக அடித்து சொல்வதற்கும் ஆதாரங்கள் இல்லை. இன்னும் சிலர் சொல்வார்கள், இந்த 7 வயது பையன் மரணம் அடையாமல் அவன் 25 வயது 30 வயதை அடைந்தால் அவன் நிலை என்ன இருக்கும் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும், எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் தீர்ப்பு செய்வான். பையன் இப்போது இறந்து போய்விட்டான், இன்னும் பருவயதை அடையவில்லை. ஆனால் இதே பையன் பருவயதை அடைந்த பின்பு 50வது வயதிலே மரணம் அடைந்தால் அவன் எப்படி இருப்பான்? அதை வைத்து அல்லாஹ் தீர்ப்பு செய்து சொர்க்கலோகத்துக்கு அனுப்புவதாக இருந்தால் சொர்க்கலோகத்திற்கு, நரகத்திற்கு அனுப்புவதாக இருந்தால் நரகத்திற்கு. இங்கே என்ன முடிவு? அவர்களை பற்றி சரியான முடிவு சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உள்ளது சொர்க்கலோகத்திற்கா நரகத்திற்கா? சொற்பலோகத்திற்கும் என்று நாம் தீர்ப்பு செய்ய முடியாது அறிந்து, நரகத்திற்கு என்று அறிந்து தீர்ப்பு செய்ய முடியாது. அல்லாஹ்வுக்கே தெரியும். இதுதான் சரியானது. அல்லாஹ் நியாயமானவன், அல்லாஹ் நேர்மையானவன். அவனுடைய தீர்ப்பு என்ன? நிறைய ரகசியங்கள் இருக்கின்றன, நமக்கு தெரியாது. நமக்கு இறக்கமான குரலுக்கு நாம் சில பேரை பார்த்து நல்ல அழகான தோற்றமுடைய காசுகள் இருப்பார்கள். அட, என்ன அழகான தோற்றம்! இவன் மரணம் அடைந்தால் நரகத்துடைய விலகாயிற்று, அல்லாஹ் இவன் நரகத்திற்கு படைத்திருக்கிறானே என்ற எண்ணங்கள் வரலாம். ஆனால் நமக்கு தெரியாது, ஏன் அல்லாஹ் அவனுக்கு வாய்ப்பை கொடுக்கவில்லை? நிறைய விஷயங்களில் ஈமான் கொள்ள வேண்டியிருக்கிறது, அல்லாஹ்வுடைய முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அன்பானவர்களே, அந்த அடிப்படையில் தான் இதுவும் அதில் உள்ளது தான். உலகிலே மனிதர்கள் தப்பு செய்கிறார்கள், தவறு செய்கின்றார்கள். இதற்குண்டான தண்டனை 4 இடங்களிலே அல்லாஹ் கொடுக்கிறான். 4 இடங்களிலே என்றால் 4 இடங்களிலும் அல்ல, 4 இடங்களிலே ஏதேனும் ஒரு இடத்தில். 1, இந்த உலகத்தில். இன்னொன்று கபரில். இன்னொன்று மஹ்ஷர் மைதானத்தில். இன்னொன்று ஆசிரத்தில். அதான் சோர்க்கும் நடக்கும். ஆனால் இந்த உலகத்திலேயே தப்புகளுக்கும் தவறுகளுக்கும் தண்டனைகள் கொடுக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். பெரும்பாலான முஸ்லிம்களின் நிலை இதுதான். அல்லாஹ் இங்கே நமக்கு நாம் செய்கிற தப்புக்கு அப்போது தண்டனையை கொடுத்து விடுகிறான். என்னிடத்திலே என்னை ஏற்றுக்கொண்ட இந்த அடியான் வரும்போது
பாவக்கரை இல்லாமல் வர வேண்டும், சுத்தமாக வர வேண்டும், தூய்மையாக வர வேண்டும் என்று. உலகில பாருங்கள், அல்லாஹுவை ஏற்காத காபிர்கள், அல்லாஹுவை மறுக்கின்ற காபிர்கள், அவர்கள் சுகமாக இருக்கிறார்கள், வசதியாக இருக்கிறார்கள், ஆட்சியில் இருக்கிறார்கள், அதிகாரங்களில் இருக்கிறார்கள். அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள், அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கின்ற முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அடி வாங்குகின்றார்கள், கேவலப்படுத்தப்படுகின்றார்கள், ஏசப்படுகிறார்கள். என்ன காரணம்? அத்துன்யா சீதுனல் மூமின், இது மூமின்களுக்கு சிறைச்சாலை என்றார். ஜன்னத்துல் காஃபிர், காஃபிர்களுக்கு சொற்பலகம் என்றார். சிறைச்சாலையில் கண்டிஷன்கள் இருக்கும், கட்டுப்பாடுகள் இருக்கும், நேரம் தவறாமல் இருக்கும், கடமைகள் இருக்கும், செய்ய வேண்டும் என்ற வற்புறுத்தல் இருக்கும், செய்யாவிட்டால் அழிவும் உதவிடும், சரியான சாப்பாடு கிடைக்காது. அவர்கள் கொடுக்கின்ற சாப்பாட்டை தான் சாப்பிட வேண்டும். மூமின்கள் கட்டுப்பாட்டுடன் வாழ்ந்தவர்கள். ஆகவே நாம் ஒரு பாவத்தை செய்தால் இதே பாவத்தை காசுகள் செய்யும் போது மேலே போகிறார்கள், முஸ்லிம்கள் செய்யும் போது அடி மாதாளத்திற்கு போகிறார்கள். வட்டிக்கடைகள் வைத்த எத்தனையோ காசுகள் கொடி கட்டி பறக்கிறார்கள். அதே வட்டி தொழிலில் ஈடுபட்ட முஸ்லிம்கள் பத்தினியால் கிடந்து சாகின்றார்கள், போண்டியாக விடுகின்றார்கள். மார்க்கத்திற்கு முரணான போதைப் பொருள் கள்ளுக்கடைகள், டாஸ்மாக் கடைகள் போன்றவைகளை தங்களுடைய பெயரில் வாங்கவில்லை என்றாலும் பினாமி பெயரில் வாங்கிய எத்தனையோ பேர் சோதனைக்கும் கஷ்டத்திற்கும் உட்பட்டு காய்ந்து போனவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது, முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைப்பதில்லை. என்ன ரகசியம்? நமக்கு மரணம் அடைந்த பின்பு தண்டனை இல்லை என்பார்களே. அதே நேரத்தில் நாம் செய்கின்ற விஷயங்களுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுக்காமல் அங்கே அழைத்தான் என்றால் அங்கே தண்டனை கொடுக்க வேண்டும், காசுகளுக்கு கொடுப்பதை போன்று. ஆக தற்காலிகமாக சின்னஞ்சிறிய தண்டனைகளை கஷ்டங்களை கொடுத்து பாவங்களை கழுவி விடுகிறார், இதயங்களை சுத்தப்படுத்துகிறார். மோமினானவர்களாக இருந்தால் ஒரு சிரமம் வந்ததற்கு பின்பு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும், பெரிய மாற்றம் ஏற்படும். சோதனைகளில் சிக்கின்றவர்கள் அல்லாஹ்வை திட்டமாட்டார்கள், அல்லாஹ்வை ஏற்க மாட்டார்கள். மாறாக, நான் என்ன தவறு செய்தேன், செய்து கொண்டிருக்கிறேன், இப்படித்தான் சிந்தனை செய்வார்கள். இந்த சிந்தனை அவர்களை திருத்தி இந்த உலகத்திலே இரண்டாவது சபுரில், அதாவது சபுரி ஹக்கும் சபுருடைய வேதனை அது உண்மை இமான் கொண்டிருக்கிறோம். சபுருடைய வேதனை உண்மை, ரூஹுக்கும் உடலுக்கும் சேர்த்து, ஆனால் நம்முடைய கண்களுக்கு தெரியாது. நபி அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுப்பதற்காக அதிகமாக துஆ செய்வார்கள். அல்லாஹும்மைனி அவுதுபிக மின் அதாபில் சபூர், அல்லாஹும்மைனி அவுதுபிக மின் அதாபில் சபூர், அல்லாஹரே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னிடம் சபூருடைய வேதனையில், அல்லாஹரே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னிடம் சபூருடைய வேதனையில்.
நாம் கேட்டு கடமைப்பட்டிருக்கிறோம். கபூரில் வேதனை கொடுக்கப்பட்டால் நம்மால் தாங்க முடியாத அன்பானவர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற நியமத்துகளுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோமா? நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோமா? பல தடவை சொல்லியிருக்கிறோம், உலக விஷயத்திலே உங்களுடைய கண்ணோட்டம் ஒரு விதமாக இருக்க வேண்டும், இபாதத்துடைய விஷயத்திலே கண்ணோட்டம் வேறு விதமாக இருக்க வேண்டும். நம்மை விட தாழ்ந்த நிலையில் பொருளாதாரத்தில் இருக்கிறார்களே அவர்களை பாருங்கள், அப்போதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்திற்கு நன்றி செலுத்துபவர்களாக நாம் ஆகியோம். மாடி வீட்டில் இருப்பவர்கள் வில்லை வீட்டில் இருப்பவர்களை, ஓட்டு வீட்டில் இருப்பவர்கள் குடிசை வீட்டில் இருப்பவர்களை, குடிசை வீட்டில் இருப்பவர்கள் தங்குவதற்கு சொந்த வீடு இல்லாமல் கலாச்சாரத்தில் தங்கியிருக்கிறார்களே அவர்களை பார்க்கிறேன். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குபவர்கள், 5,000 ரூபாய் வாங்குபவர்களை பார்க்க வேண்டும், அல்லாஹ் எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்திருக்கிறானே, என்னை போன்றுதானே அவரும் 5,000 ரூபாய் கொடுத்திருக்கிறானே. அல்லாஹ் எல்லாத்துவரும் அல்லாவுக்கே. ஆனால் விவாதத்திலே, தொழுகையிலே, விக்கிரிலே, தான கர்மங்களிலே அவர் 5 நேரமும் தக்லீத் தஹரிமாவுடன் சொல்கிறார். நாம் சொல்கிறோம், ஆனால் ஜமாஅத்துடன் சொல்கிறோமா? அவர் தஹஜ்ஜுதெல்லாம் சொல்கிறாரே, நாம் பதிலுக்கு கூட கொஞ்சம் லேட்டாக வருகிறோமே. அவர் எவ்வளவு தர்மம் செய்கிறார், அவருடைய தர்மத்துக்கு முன்னால் நம்முடைய தர்மம் தூசுக்கு சமமாக இருக்கிறதே, இப்படியாக நினைத்து பார்க்க வேண்டும். 1,000 ரூபாயை கொடுத்து விட்டு என்ன மாதிரி கொடைவர்கள் யார் இருக்கிறாங்க? நான் பெரிய தர்மசாரி, எல்லாம் செஞ்சனும் செஞ்ச பிறப்புகள் அப்படின்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி இந்த முன்னேற முடியும்? நான் நன்றியுடைய அடையாளங்களாக ஆக வேண்டும். உலகத்தில் கீழ் உள்ளவர்களை பார்க்க வேண்டும், மேம்பட வேண்டும், பணி உடையவர்களாக ஆக வேண்டும். இபாதத்திலே நமக்கு மேல் உள்ளவர்களை பார்க்க வேண்டும். இபாதத்துகள் செய்யும் போது உள்ளம் பக்குவமடையும், நிறைய இஸ்திக்ஃபார் வர வேண்டும். இஸ்திக்ஃபார் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், இஸ்திக்ஃபார் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பாவம் அமைப்பு கேட்பதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இன்னைக்கிலேருந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு அது சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி இஸ்திக்ஃபார் போகும்போது, வரும்போது, உட்காரும்போது பரிவாசலை சொல்ல வந்தா ஒரு 100 கடவை இஸ்திக்ஃபார் செஞ்சிருக்கிறது அப்படின்னு எண்ணத்தை வச்சு செஞ்சு பாருங்க. இந்த 10 நாள்ல எவ்வளவு பெரிய மாறுதல் ஏற்படும், எவ்வளவு கஷ்டங்கள் செய்யும், பெரிய சிக்கல்ல சிக்கியிருக்கும், என்ன வழின்னு தெரியாது மீள்வதற்கு. அஸ்தவகுருல்லாஹ் அல்லாஹ் இதுதான் சரியான வழி. அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்க அல்லாஹ் அப்படியே பிரியப்படுகிறான். என்னுடைய அடியானை நடத்தின மன்னிப்பு கேட்கிறான். எவ்வளவு முரட்டுத்தனமான அடியான இருந்தாலும் 1 தடவைக்கு 5 தடவை, 5 தடவைக்கு 10 தடவை வந்து மன்னிச்சிடுங்க இதமா, மன்னிச்சுங்க முதலாளி, மன்னிச்சிடுங்க பெரியவர் அப்படின்னு வந்து சொன்னா 3 தடவை 5 தடவை பரப்பினாலும் 7வது தடவையில சரி போப்பா இனிமேல் ஒழுங்காயி அப்படின்னு சொல்லிட்டு அன்பா ஆகிவிடுகிறானே. நம்மை போன்ற மனிதன்
அண்மையா நாம் பாவம் செய்யாமல் இருக்கிறோமா? நமக்கு பாவம் என்றால் என்ன மனதில் வருகிறது என்றால், நான் யாரை குறை செய்தேன், நான் யாருக்காவது கடன் வாங்கிவிட்டு இல்லை என்று ஏமாற்றிவிட்டேனா, யாரையாவது அழைக்கின்றேனா? இப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். என்ன பாவம் என்னிடம் இருக்கிறது, என்ன பாவம் என்னிடம் இருக்கிறது? ஒவ்வொரு நொடியும் நாம் பாவத்தில் தான் இருக்கிறோம். நன்றி கெட்டவர்களாகத்தான் இருக்கிறோம். கொடுத்த அல்லாததை மறந்து வாழ்கிறோமே, அதை விட பெரிய நன்றி கெட்டதனம் என்ன இருக்கிறது? அல்லாததை நினைத்து பார்ப்பதற்காக கடையில் இருந்த நாம் பள்ளிவாசலுக்கு வருகிறோம், பயிரில் இருந்த நாம் பள்ளிவாசலுக்கு வருகிறோம், வீட்டில் இருந்த நாம் பள்ளிவாசலுக்கு வருகிறோம். அந்த நினைத்து பார்க்கின்ற அந்த 5 நிமிஷத்தில் அல்லாவுடைய ஞாபகம் வருகிறதா? எத்தனை ரக்கா இருக்கிறது? ருக்குவில் இருந்தா சுஜூதுல வர மாட்டேன். சுஜூதுல இருந்தா நடு இருப்புல கீழ் இருப்புல இருக்கிறது இல்லை. டக்குன்னு வரும், மின்னல் மாதிரி வரும், எண்ணங்கள் வந்து நம்ம இங்கே தான் இருப்போம். கல்கத்தாவுக்கு வரும், நம்ம இங்கே தான் இருப்போம். நம்முடைய ஒரு டியர் ஃப்ரெண்ட் இருப்பார், அதை பற்றி என்ன வந்துடும்? இதெல்லாம் பாவம் இல்லையா? நம்முடைய அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சலாம் சொன்னா சொல்லி முடிச்சுட்டு, அஸ்ஸலாமுல்லாஹ், 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 மன்னிப்புறாங்க நபி தொழுது முடிச்சிருக்கிறாங்க. தொழுகை என்பது இபாதத். அந்த இபாதத்தை அல்லாஹ் மன்னிப்பு கேட்கிறது, நபிய மன்னிப்பு கேட்கிறாங்க. ஏன் அல்லாஹ் நான் உன்னை எப்படி தொழுகணுமோ அப்படி தொழுகல, என் தொழுகையில குறை இருக்குது, மன்னிச்சுடு அல்லாஹ். இந்த அர்த்தம் நபியே மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க 70 தடவை 100 தடவைன்னு சொன்னா, நம்மள 1000 தடவை கேட்டாலும் அது தகும். ஆக யார் யாருக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறோ அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அல்லாட்ட. அல்லது கவலைகள் நீங்கணுண்டா அல்லாட்டத்தை மன்னிப்பு கேட்கணும். வறுமையாக இருக்குது, ரொம்ப மிடுமையாக இருக்குது, வரத்துக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குது, 5 பைசா நீர்ல அல்லாஹ் மன்னிப்பு கேட்கணும். நிறைய காசு வருது, மாச கடைசியை பார்த்தா 5 நாள் இருக்குது, கடன் வாங்க வேண்டியிருக்குது, அல்லாஹ் மன்னிப்பு கேட்கணும். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் அன்பானவர்களே. ஆகவே இஸ்திக்ஃபாரை அதிகமாக ஆக்கிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் நிம்மதியாக வாழலாம், மறு உலகத்திலும் வெற்றி பெற்றவர்களாக ஆகலாம். ஆனால் நான் உங்களிடத்திலே ஹதீஸை சொல்வதற்காக ஒரே ஒரு ஹதீஸை எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். மனசுல வந்துட்டு இந்த ஹதீஸை உங்கள்கிட்ட வாசிக்கணும், வாசித்து இதனுடைய பொருளை சொல்லணும். ஆனால் அந்த வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கலை, நேரமாயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் இருந்தால் பேசுவோம். அல்லாஹு ஸுப்ஹானஹு இங்கே கொழுந்து இருக்கின்ற நம்மை கபூல் செய்வானாக. அவனுடைய தீனுடைய விளக்கத்தை நமக்கு தந்தருவானாக. இந்த தீனுடைய வேலைக்காக நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. நம்முடைய தேவைகள் என்ன இருக்கிறதோ அவையெல்லாம் அல்லாஹ் அறிந்தவன். அந்த தேவைகளை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்மா ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சையிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك، ومن طاعتك ما تبلغنا به جنتك،
ومتعنا بأسماعنا وأبصارنا وقوتنا ما أحييتنا واجعله الوارث منا واجعل ثارنا على من ظلمنا وانصرنا على من عادانا ولا تجعل مصيبتنا في ديننا ولا تجعل الدنيا أكبر همنا ولا مبلغ علمنا ولا غاية رغبتنا ولا تسلط علينا من لا يرحمنا اللهم زدنا ولا تنقصنا وأكرمنا ولا تهنا وآتنا ولا تحرمنا وآثرنا ولا توثر علينا وأرضنا وارض عنا برحمتك يا أرحم الراحمين وصل وسلم على النبي الأمي وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم.